ஆகியா 1 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து 11 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். மல்கியா 1 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து 11 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். மலக்காய் சாப்டர் 1 வெர்ஸ் 6 டு 11. ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார், அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள்? என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதினாலேயே. ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள்? கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதினாலேயே. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து. அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். இது உங்களாலே வந்த காரியம். அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். உங்களில் எவன் கூலியில்லாமல் கதவுகளை பூட்டுவான்? என் பலிபீடத்தின் மேல் அக்கினியை கூலியில்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள். உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உங்கள் கைகளில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்ததல்ல. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மல்கியாவுடைய புஸ்தகத்தை நீங்கள் படிப்பீர்களானால் அதிகமாக கொடுக்கிறதை பற்றியும் பலியை பற்றியும் காணிக்கை பற்றியும் சொல்கிறதா இருக்கிறது. எப்படி ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டும், என்னத்தை நாம் கொடுக்க வேண்டும், எதை நாம் கொடுக்க வேண்டும், கொடுக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அருமையாக கொடுக்கிறதை பற்றி இந்த மல்கியானுடைய புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். 3 அதிகாரத்தை நாம் படிப்போமானால் அதில் எப்படி நம்முடைய தசம பாகத்தையும் நம்முடைய காணிக்கையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதில் தெளிவாக போட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு காணிக்கையை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார், அல்லது ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, முதலாவதாக ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், அவருக்குரியதை நாம் அவருக்கென்று கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்குரியது அவருக்கு கொடுக்க வேண்டும். மல்கியா 3 அதிகாரம் 8-10 வரைக்கும் படிக்கலாம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதினாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை சோதிக்காதீங்க என்று சொன்ன தேவன் ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் சொல்றாரு, என்னை சோதிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறார்? தசம பாகம் காணிக்கையும் என்னுடைய ஆலயத்திலே ஆகாரம் இருக்கும்படியாக நீங்க கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்லுகிறார். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? தசம பாகமும் காணிக்கையும் யாருக்குரியது? அது கர்த்தருக்குரியது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிற திறவுகோல் அதுதான். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க இப்படியாக கேட்கலாம், புதிய ஏற்பாட்டில் எங்க தசம பாகத்தையும் காணிக்கையும் பற்றி போட்டிருக்குன்னு சொல்லி. மத்தேயு 23 அதிகாரம் 23 வசனத்தை படிக்கலாம். மத்தேயு 23 அதிகாரம் 23 வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும்
செய்ய வேண்டும் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு நீதி நியாயம் இவைகள் எல்லாம் செய்யணும் அதே போல தசமபாகத்தை நீங்க கொடுக்கணும் என்ன சொல்றாரு ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த தசமபாகத்தை நம்ம கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்லுகிறார் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன் பல வருஷங்களுக்கு முன்பதாக தலைமை போதகர் நம்முடைய சைலோ சபை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு ஓலை கொட்டாயில தான் ஆரம்பித்தாங்க அப்போ அங்கே வருகின்ற அநேக மக்கள் கஷ்ட நிலையிலிருந்து ஏழ்மையிலிருந்து அந்த சபைக்கு ஆனால் உற்சாகமாக வருவார்கள் அப்போ ஒரு நாள் ஆவியானவர் தலைமை போதகரை பாரப்படுத்தினார் என்ன பாரப்படுத்தினார் தசம பாகம் காணிக்கையை குறித்து பேசும்படியாக பாரப்படுத்தினார் உன்னை தலைமை போதகர் யோசித்தாங்க ஏற்கனவே ஜனங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஜனங்க வேதனையில் இருக்கிறாங்க இப்போ நான் தசமமாக காணிக்கை பற்றி எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் சொன்னார் இல்லை நீங்கள் அந்த செய்தியை தான் பேச வேண்டும் என்று சொல்லி செய்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் பாஸ்டரோடு கூட பேசி கொண்டிருந்தார் அப்போ அசிஸ்டன்ட் பாஸ்டரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்தி பாஸ்டர்னு கேட்கும் போது தசமபாகம் காணிக்கை அப்படின்னு சொன்னார் ஐயோ தசமபாகம் காணிக்கையா ஏற்கனவே நம்முடைய ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்களே நீங்கள் இந்த செய்தியை கொடுத்தீங்கன்னா அப்புறம் ஒருவேளை சபைக்கு வராமல் போயிடலான்னு கூட சொல்லியிருப்பார் இந்த செய்தியை கொடுத்தா எப்படி ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லி அவர் பயந்தார் ஆனால் ஆண்டவர் உணர்த்தினார் என்று சொல்லி தைரியமாக தசமபாகத்தில் வருகின்ற ஆசீர்வாதம் காணிக்கையில் வருகிற ஆசீர்வாதத்தை குறித்து பேசினார்கள் நடந்த காரியம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே ஆராதனை முடிந்த பிறகு அத்தனை பிலிவர்ஸும் பெரிய பாஸ்டர் சுத்திக்கிட்டாங்க ஏனென்றால் தசம பாகத்தில் இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குன்னு தெரியாமல் போயிடுச்சு பாஸ்டர் இது ஏன் நீங்கள் எங்களுக்கு முன்னாடியே சொல்ல அப்படின்னு சொன்னாங்களா ஹலலூயா ஹலலூயா பிரியமானவர்களே அதில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது பிரியமானவர்களே ஏற்கனவே நான் பகிர்ந்து கொள்கிறேன் எத்தனை பேர் கோல்கேட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க நிறைய பேர் கோல்கேட் டூத் பேஸ்ட் தான் கோல்கேட் விளம்பரத்தை சொல்கிறதுக்காக நான் வரல இங்கே ஆனால் இந்த கோல்கேட் டூத் பேஸ்ட் இந்த கோல்கேட் கம்பெனியை கண்டுபிடிச்சவர் அவர் ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுக்கிற ஒரு மனிதனாக இருந்தார் 1804 அவர் ஒரு கம்பெனியை ஆரம்பித்தார் அந்த கம்பெனியில் வருகின்ற அந்த 10% ஆண்டவருக்கு என்று கொடுத்தார் கத்தர் அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார் கத்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தோன்னு என்ன பண்ணார் 20% ஆண்டவருக்கு கொடுத்தார் அதுக்கப்புறம் 30% ஆண்டவருக்கு கொடுத்தார் அதுக்கப்புறம் 40% ஆண்டவருக்கு கொடுத்தார் அதுக்கு பிறகு 50% ஆண்டவருக்கு கொடுத்தார் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார் ஹல்லேலூயா இன்றைக்கு இந்த கம்பெனி உலகம் எங்கும் பரவி இருக்கிறது மில்லியன் கணக்கான டாலர்கள் அவர்கள் ஆண்டவருடைய பணிக்கென்று ஊழியத்துக்கென்று கொடுத்தார் கர்த்தர் அபரிவிதமாக அவரை ஆசீர்வதித்தார் ஹல்லேலூயா கர்த்தருக்குரியதை நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கும் பொழுது அவர் வானத்தின் பலகணிகளை திறக்கிறார் பிரியமானவர்களே ஹல்லேலூயா நாம் எப்படி கொடுக்க வேண்டும் ஆண்டவர் நம்மிடத்தில் எப்படிப்பட்ட காணிக்கை எதிர்பார்க்கிறார் அவருக்குரியதை அவருக்கென்று கொடுக்க வேண்டும் ரெண்டாவதாக இந்த பகுதியை நீங்கள் படிச்சிங்கன்னா இப்போ வாசிக்கப்பட்ட அந்த வசனத்தை இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க எப்படிப்பட்ட ஆடு மாடுகளை கொடுத்தாங்க ஆண்டவருக்கு குருடாய் இருக்கிற மாடுகள் குருடாய் இருக்கிற மிருகங்கள் ஊனமான மிருகங்கள் நசல் கொண்டது மோசமான மிருகங்கள் என்ன பண்ணாங்க இதெல்லாம் என்ன பண்ணலாம் ஆண்டவருக்கு கொடுத்துடலாம் கொடுத்தாங்க அதனால ஆண்டவர் அந்த காணிக்கையில் பிரியப்படவில்லை ஆண்டவர் சொல்றாரு உங்க கவர்னருக்கு போய் நீ அப்படி கொடுப்பாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் அதற்கு பிறகு நீங்க கீழே தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா அவர் சொல்கிறார் நான் ஒரு பெரிய ஒரு ராஜா என்று சொல்கிறார் என்ன நான் பெரிய ஒரு ராஜா எனக்குரிய கணம் எங்கே என்று சொல்கிறார் அப்போ ரெண்டாவதாக ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் அவருக்கு நம்ம கொடுக்கும் போது நம்ம பெஸ்ட்டாக தான் கொடுக்கணும் ஹல்லேலூயா பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க ஆண்டவருக்கு கொடுக்கும் போது பெஸ்ட்டாக கொடுங்க மூணு பேர் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தும்படியாக வந்தாங்களாம் நிறையா தங்க காயின் வெள்ளி காயின்லாம் இருந்துச்சு அப்போ மூணு பேரும் பேசிக்கிட்டாங்க நாங்கள் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லி அப்போ ஒருத்தர் சொன்னாரா நான் ஒரு வட்டம் வரைய போகிறேன்
காயினை மேலே தூக்கி போடுவேன், எத்தனை காயின் உள்ளே விழுதோ அதெல்லாம் ஆண்டவருக்கு, வெளியே உள்ள காயின்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்னதாக ஒரு வட்டத்தை வரைஞ்சாராம், குட்டியாக ஒரு வட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய காயின் வெளியே வரணும். ஸோ அதே மாதிரி அவர் காயினை மேலே தூக்கி போட்டார், கொஞ்சோண்டு காயின் தான் வட்டத்துக்குள்ளே விழுந்தது, நிறைய காயின் வெளியே விழுந்தது, மற்றதெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டார். ரெண்டாவது ஒருத்தர் வந்தார், அவர் சொன்னார், நான் என்ன பண்ண போகிறேன், வெளியில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ண போகிறேன், ஆண்டவருக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லி பெரிய ஒரு வட்டத்தை வரைஞ்சாராம். அப்போ தான் என்ன ஆகும், நிறைய காயின் உள்ளே விழும். ஸோ அதே மாதிரி தூக்கி போட்டார், நிறைய காயின் உள்ளே விழுந்துச்சு, ஒன்று ரெண்டு காயின் தான் வெளியே விழுந்தது. மூணாவது ஒருத்தர் சொன்னார், நான் ரொம்ப சிறந்த ஒரு காணிக்கையை கொடுக்க போகிறேன், நான் காயினெல்லாம் தூக்கி போடுவேன், எதெல்லாம் மேலே போதும் ஆண்டவருக்கு, கீழே விழுறதெல்லாம் எனக்கு அப்படின்னு. இந்த மூணு பேரில் யார் பெஸ்ட்டு காணிக்கை கொடுத்தாங்க நீங்களே சாட்சி சொல்லுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும்போது நாம் எதை கொடுக்குறோம்? லூக்கா 6:38 படிக்கலாம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். லூக்கா 6:38, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி, நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். அந்த அளவு உங்களுக்கு அளக்கப்படும் என்று சொல்கிறார். அப்ப ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும் போது நம்ம சிறந்ததை தான் கொடுக்கணும். ஒரு சபையில், வெளிநாட்டில் நான் நம்ம சிங்கப்பூரில் படித்து கொண்டிருக்கும் பொழுது, ஒவ்வொரு வருஷமும் மிஷினரி காணிக்கை என்று சொல்லி எடுப்பாங்க. மிஷினரி காணிக்கை என்று சொல்லி எடுத்து அந்த வாரம் பூரா மிஷினரி செய்திகள் தான் இருக்கும், மிஷினரி ரிப்போர்ட் தான் இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும், பல தேசங்கள்லேருந்து வருவார்கள். அப்போ ஆண்டவருக்கு என்று உற்சாகமாக கொடுக்கும்படியாக சபை மக்களை எல்லாரும் உற்சாகப்படுத்துவார்கள், பிரசங்கியார்கள் உற்சாகப்படுத்துவார்கள், எல்லாருமே தியாகமாக கொடுப்பார்கள். அப்போ அந்த சமயத்தில் இந்த கொடுக்கறத பற்றி, ஆண்டவருக்கு நம்ம சிறந்ததை கொடுக்கணும், ஆண்டவர் நம்ம ஊழியத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லும்போது, ஒரு வாலிப சகோதரி தன்னுடைய படிப்புக்காக அவர்கள் கிட்டத்தட்ட $15,000 சேர்த்து வச்சுருந்தாங்க பேங்க்கில். படிப்புக்காக, எதிர்காலத்துக்காக, நல்லா படிக்கணும், நல்லா முன்னேறணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு சொல்லி $15,000 சேர்த்து வச்சுருந்தாங்க. இந்த காரியத்தை கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணாங்களோ, அந்த பேங்க்கில் இருக்கிற அத்தனை பணத்தை எடுத்து அப்படியே ஆண்டவருக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா ஆண்டவருக்கு? பாஸ்டர் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நான் எதுவுமே சொல்ல வரல. ஹலலூயா. கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுனா நீங்கள் கொடுங்க. ஹலலூயா, ஹலலூயா. உங்கள் பேங்க் பேலன்ஸ் எம்டி பண்ணுங்கன்னு நான் சொல்கிறதுக்காக வரல. ஆண்டவருக்கென்று நீங்கள் கொடுக்கும் போது அது சிறந்ததாக இருக்கும் பொழுது அது ஆண்டவர் அதை கனப்படுத்துவார். ஹலலூயா. நான் விசுவாசிக்கிற நிச்சயமாக அந்த மகளுடைய தேவைகள், படிப்பு எல்லாவற்றையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார்னு சொல்லி. ஹலலூயா. ஆண்டவருக்கு கொடுக்கும் போது நாம் சிறந்தது கொடுக்க வேண்டும். அதான் மல்கியா 1:11 படிங்க. தன் மந்தையில் கடா இருக்கையில், 1:11, சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும், எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும், என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எல்லா இடமும் என்ன பண்ணுவாங்களாம்? தூபம் காட்டுவாங்களாம். மூன்றாவதாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், பெஸ்டாக கொடுக்கிறது மாத்திரமல்ல, தூபம் காட்ட வேண்டும். அப்படின்னு என்ன பிரதர்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5:8 எடுத்து வாசிக்கலாம். தூபம் என்று சொல்லப்படுகிறது, அது ஜபத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆராதனை, எப்படிப்பட்ட ஒரு காணிக்கையை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் என்றால், தூபம் காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த பழைய ஏற்பாட்டில் தூபம் காட்டுகிறது, அது ஜபத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. படிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 5:8. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த, பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய ஜெபங்களாகிய
தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசத்தையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து வணக்கமாய் விழுந்தார்கள். அப்போ இது எதை குறிக்கிறது என்றால் ஜெபத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜெபத்தில் நம்ம எப்படிப்பட்ட ஒரு நேரத்தை நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். ஒரு பழைய ஒரு பழக்கம் என்னன்னா சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதம் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஆண்டவரோடு கூட நம்ம எப்படி நேரம் செலவழிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பிரியமானவர்களே. ஏனென்றால் அந்த ஜெப நேரத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா. பக்கத்து உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க ஜெப நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட விரும்புகிறார். ஆனா கேள்வி என்னவென்றால் நாம் அவருக்காக நாம் காத்திருக்கிறோமா? லூக்கா 1:10 படிக்கலாம். லூக்கா 1:10. தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். உள்ள ஜக்கரியா என்று சொல்லப்படுகிற ஆசாரியன் என்ன பண்றான்? உள்ள தூபம் காட்டி கொண்டிருக்கிறான். தூபம் காட்டி கொண்டிருக்கும் பொழுது தேவதூதன் என்ன பண்றாரு? இறங்கி வந்து தீர்க்க தரிசனமா சொல்றாரு. என்ன என்ன சொல்கிறாரு? யோவான் என்று சொல்லப்படுகிற ஒரு குமாரனுடைய மனைவிக்கு பிறக்கும் என்று சொல்கிறார். அப்ப எதற்காக இதை சொல்கிறேன் பிரியமானவர்களே? நம்முடைய ஜெப நேரத்திலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு நாம் ஆண்டவரோடு கூட காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே அரசியல்ல உலகத்திலே வேர்ல்டு லெவல்ல மிகவும் வலிமையான ஒரு மனுஷன் யார் என்று சொல்லலாம்? ஒபாமா என்று சொல்லலாம். பிரசிடென்ட் ஒபாமா, யூஎஸ்னுடைய பிரசிடென்ட் என்று சொல்லலாம். ஒருவேளை நீங்க அதை ஏற்றுக்கொள்ளலன்னா பரவாயில்ல, உதாரணத்துக்கு சொல்றேன். உலகத்திலே அவர் தான் மிக மிக வலிமையான ஒரு நபர் என்று சொல்லலாம். ஏன்னா அவர் நினைச்சா என்ன பண்ணலாம்? ஒரு தேசத்தை அழிக்கலாம். அப்போ அந்த ஒபாமாவோடு கூட உங்களுக்கு ஒரு அப்பாயின்ட்மெண்ட் கிடைக்குது. அவரோடு கூட அரை மணி நேரம் பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு அப்பாயின்ட்மெண்ட் கிடைக்கிறது. உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கும். நீங்க எவ்வாறாக யோசிப்பீங்க? இந்த அரை மணி நேரம் பத்தாது, இன்னும் கொஞ்ச நேரம் அவர் கூட பேசுனா நல்லா இருக்கும். அந்த அரை மணி நேரம் தான் நான் அவர் கூட செலவழிக்க போகிறேன். ஆனா அவர் கொஞ்சம் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் நான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவரோடு கூட உட்கார்ந்துருந்தா நான் எத்தனையோ காரியங்களை கற்றுக்கொள்ளலாம், எத்தனையோ காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நாம் யோசிப்போம். பிரியமானவரே, அவரை விட மிகவும் வலிமையானவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. அந்த சராசரங்களை ஒன்று பண்ணின தேவன். ஹல்லேலூயா. வானம் என்னது சிங்காசனம், பூமி என்னது பாதப்படி என்று சொன்ன தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், வார்த்தையினால உலகத்தை உண்டாக்கின தேவன், அவரோடு கூட நாம் உட்காருவது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் பிரியமானவர்களே. அவரோடு கூட நாம் உறவாடுவது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே எந்த அளவுக்கு நாம் இருக்கிறோமோ பிரியமானவர்களே, நம்முடைய வெற்றி வாழ்க்கைக்கு அதுதான் ரகசியம், வேற ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரோடு கூட உறவாடுகிற அந்த உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? அனுதினமும் அவருக்கு நீங்கள் தூபம் காட்டுகிறீர்களா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்ததாக நாம் எடுத்து வாசிக்கலாம் அதே மல்கியா 1:11. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கை செலுத்தப்படும், காணிக்கையும் செலுத்தப்படும். இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா பியூர் ஆஃபரிங், காணிக்கை. இந்த காணிக்கையை ரெண்டு விதமாக நம்ம விளக்கலாம் பிரியமானவர்களே. எபிரேயர் 13:15 இருக்கிறது, அது என்ன காணிக்கைன்னு பார்ப்போம், என்ன பலின்னு சொல்லி பார்க்கலாம். ஆகையால்
அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திரபலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திரபலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். நாம் கொடுக்கிற காணிக்கை இன்னொரு வித்தியாசமான ஒரு காணிக்கை என்னவென்றால், ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பது, ஆண்டவரை துதிப்பது பிரியமானவர். எப்போ சொல்றாரு, எவ்வளவு நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொல்றாரு, எப்பொழுதுமே அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். துதியில ஒரு வல்லமை உண்டு. அப்போஸ்தலர் 16:25-26 நீங்க படிச்சீங்கன்னா, பவுலும் சீலாவும் ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தார்கள், அப்பொழுது சிறைச்சாலினுடைய அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி, எல்லா கரங்களையும் தட்டி மகிழ்ந்து பாடி, எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், திரும்பி வருவான். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க துதிச்சிங்கன்னா ஓடியே போயிடுவான், ஆனா நீங்க முறுமுறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா திரும்பி வந்துகிட்டே இருப்பான். நிறைய டைம் என்ன பிரச்சனை நமக்கு, முறுமுறுக்கிறது, பிரச்சனை இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இதே பிரச்சனையை பேசி 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 என்ன ஆகுது, கடைசியில் அது சத்ருவுக்கு இடம் கொடுக்கறதா மாறி விடுகிறது. பிரியமானவளே, இன்றைக்கு உங்க பிரச்சனையை பத்தி பேசுறதை நிறுத்திட்டு ஆண்டவரை நீங்க துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், இரண்டு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது 50% அல்லேலூயா தான். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, ஒரு 7 தடவை அல்லேலூயா சொல்ல போறோம் எல்லாரும் சத்தமாக. ரெடி, 1, 2, 3 சொன்ன உடனே ரெண்டு கரங்களை உயர்த்தி 7 தடவை அல்லேலூயா சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு கைத்தட்டு ஆண்டவருக்கு. 1, 2, 3 ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரிகோ இல்லைன்னா அது கீழே இடிந்து கொண்டிருக்கிறது. ஆமென். உங்க சுற்றி இருக்கிற எரிகோ எல்லாம் இடிஞ்சிட்டு இருக்குது. பிரியமானவளே, இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க, சுத்தி சுத்தி வந்தாங்க, துதிச்சாங்க, வேற ஒண்ணுமே பண்ணல. எல்லாரும் பார்த்தாங்க, என்ன அந்த பைத்தியக்காரனுங்க, யுத்தம் பண்ணாம சுத்தி சுத்தி வர்றானுங்க. ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தார். ஹல்லேலூயா. அமெரிக்காவில் ஒரு போதகர் ஒரு லேண்டு வாங்கினார். அந்த லேண்டு வாங்கி சபை கட்டணும்னு ரொம்ப ஆசையாக அந்த லேண்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அமெரிக்காவில் நடந்த சம்பவம். அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா மக்களும் வந்து ஆலயம் கட்டக்கூடாது என்று சொல்லி கேஸ் போட்டாங்க. எங்கே, அமெரிக்காவில், வட இந்தியாவில் நடந்த சம்பவம். அமெரிக்காவில் கேஸ் போட்டாங்க. ஏன்னா சர்ச்சு அங்கே நடக்கக்கூடாது, அவ்வளோ ஒரு விரோதம். ஸோ இவரும் லாயரை வச்சு கோர்ட்டுக்கு போகிறது வர்றது, கேஸு போயிட்டே இருந்துச்சு. இப்படி அந்த கேஸ் போயிட்டே இருக்கும் பொழுது இவர் ஜெபித்து கொண்டே இருந்தார், ஆண்டவரே விடுதலை தாங்க, விடுதலை தாங்கன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ என்னை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பின்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஸோ டெய்லி என்ன பண்ணுவார்னா, அந்த கிரவுண்டில் அப்படியே நடந்து நடந்து ஆண்டவரை வெற்றியை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரை வெற்றியை கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்னு ஒரு வருஷமாக தொடர்ந்து துதித்து கொண்டே இருந்தார். கடைசியில் நடந்த சம்பவம் என்ன, யார் யாரெல்லாம் விரோதமாக இருந்தாரோ அவங்க எல்லாம் வந்து, பாஸ்டர் நீங்கள் சர்ச்சை கட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்தை விட்டு போகும்போது உங்க பிரச்சனையை யோசிச்சுட்டு போகாதீங்க. ஹல்லேலூயா,
ஐயோ திருப்பி அந்த பிரச்சனை அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோமே, அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆலயத்தை விட்டு போகும்போது ஊராமாமா சந்தூராமாமா ஹல்லேலூயா, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், எல்ஷடை என்னோடு கூட இருக்கிறார், ஹல்லேலூயா, இஸ்ரவேலின் தேவன் என்னோடு கொடுக்கிறார், அவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போங்க, ஹல்லேலூயா. வீட்டில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவர் மாற்றி போடுவார், ஹல்லேலூயா. துதியை துதி எடுத்தாலே அவன் பிசாசு ஓடிடுவான். இந்த ஸ்தோத்திர பலியை ஏறெடுத்து பாருங்க, பெரிய ஒரு வல்லமை இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காணிக்கை. இன்னொரு ஒரு காணிக்கையை குறித்து நாம் கடைசியாக பார்க்க போகிறோம். ஆண்டவர் என்ன காணிக்கையை விரும்புகிறார்? ரோமர் 12:1-2 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. 12:1 வாசிக்கிறோம். ரோமன்ஸ் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லது ஆண்டவருக்கு கொடுக்கின்ற ஒரு புத்தி உள்ள ஒரு காணிக்கை. பல வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு ஆவிக்குரிய முகாமுக்கு கடந்து சென்றிருந்தோம். அப்போ அந்த முகாமில் நடத்தி கொண்டிருந்த தீர்க்கதரிசி இவராக கேட்டார், எத்தனை பேர் இரத்த சாட்சியாக மறிக்க போறீங்க அப்படின்னு கேட்டார். கூட்டத்தில் இருந்த 90% மக்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு அவர் சொன்னார், நேத்திக்கு ராத்திரி கொசு கொஞ்சம் ரத்தத்தை தான் எடுத்துச்சு, அதுக்கே இவ்வளோ முறுமுறுக்கிறீங்களே, எப்படி நீங்கள் இரத்த சாட்சியாக மறிக்க போறீங்க அப்படின்னார். வேற ஒன்றும் இல்லை, நைட்டு பயங்கரமான கொசுக்கடி. இரத்த சாட்சியாக மறிப்பதுக்கு ஒருவேளை தயாராக இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் விரும்புகிறது நாம் உயிருள்ள ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும், நம்முடைய சரீரத்தை இல்லை, நம்மளுடைய மனது, நம்முடைய அனுதின வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எவ்ரிடே லைஃப், நம்முடைய திறமைகள், நம்முடைய மனப்பான்மைகள், நம்முடைய அறிவு, நம்மளுடைய அனுபவங்கள், நம்முடைய குணாதிசயங்கள் எல்லாமே ஒப்பு கொடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஐம்புலன்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். டோட்டல் சரண்டர், முற்றிலுமான ஒரு அர்ப்பணிப்பு. ஆப்பிரிக்காவில் ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. ஆராதனை முடிந்த பிறகு காணிக்கு எடுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு. பெரிய ஒரு தட்டு வச்சுருப்பாங்க, அந்த தட்டில் தான் எல்லாம் காணிக்க போடுவாங்க. இப்போ சின்ன பையன் ஒருத்தன் இந்த காணிக்க தட்டு வந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் பாக்கெட்டில் கையை விடுறான், ஒன்றுமே இல்லை. ரெண்டு பாக்கெட்டில் கை விட்டு பார்க்குறான், ஒன்றுமே இல்லை. என்ன கொடுக்குறதுனே தெரியல. இந்த தட்டு பக்கத்தில் வந்துருச்சு. கடைசியில் அந்த தட்டு அவனுக்கு நேராக வந்துருச்சு. அந்த அஷர் இடத்துல அந்த தட்டை அப்படியே வாங்கினான். வாங்கி அந்த தட்டை கீழே வச்சுட்டு இந்த காணிக்கை தட்டின் மேலே நின்றுட்டு, ஆண்டவரே நான் முழுமையாக ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களும் அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய அணுதின வாழ்க்கை, நம்முடைய அணுதின வாழ்க்கை அவருக்கு ஆராதனையாக இருக்க வேண்டும். நம்முடைய அணுதின வாழ்க்கை ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறோம். எவ்ரிடே லைஃப். ஞாயிற்றுக்கிழமை முடிந்த பிறகு என்ன ஆரம்பிக்கிறது? திங்கக்கிழமை ஆரம்பிக்குது. திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும். எவ்ரிடே லைஃப் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய மனது, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முற்றிலுமாக அவர் ஆளுகை செய்ய வேண்டும். நம்மை காண்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும். பிரியமானவர்கள், அருமையான சகோதரி, ஏரோப்ளேன் விமானத்தில் விசுவாச சகோதரி பிரயாணம் பண்ணும்படியாக ஆயத்தமாக இருந்தார்கள். அப்போ அவங்க பிரயாணப்பட்டு கொண்டு அந்த லவுஞ்சில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்களுக்கு முன்பதாக ஒரு பெரியவர் வீல் சேரில் உட்கார்ந்துட்டு இருந்தார். அந்த வீல் சேரில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் சொல்கிறாரு, அவருக்கு போய் நீ தலைவாரி விடு அப்படின்னு சொல்கிறார். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அந்த வீல் சேரில் அவர் பெரியவர் முன்னாடி உட்காந்துருக்கிறார். இவருக்குள்ளே ஆண்டவர் சொல்ல, நீ போய் அவருடைய தலையை வாரி விடு.
ஒரு வயசான ஒரு வீல் சேர்ல உட்கார்ந்துருக்கிறார். இவங்க எவ்வளவோ போராடி பார்த்தாங்கன்னா ஆவியானவர் விடலை. கடைசியில் இந்த பெரியவர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் உங்களுக்கு தலைவாரி விடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக நீங்கள் விடலாம் அப்படின்னு சொன்னார். அவருக்கு என்ன ஆயிருக்குன்னா ஆப்ரேஷன் ஆயிருக்குது. ஆப்ரேஷன் ஆன பிறகு இப்போ தான் அவர் மனைவியை பார்க்க போகிறார். அந்த சமயத்தில் அவரோட முடியெல்லாம் ரொம்ப கலைஞ்சு ரொம்ப பரிதாபமாக இருந்தார். அப்போ இந்த சகோதரி போய் அந்த பெரியவருக்கு தலையை வாரி விட்ட உடனே சீவி விட்ட உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவருக்கு. அப்போ இவங்க சொன்னாங்க, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் சொல்லும்பொழுது பக்கத்தில் இருந்த அந்த ஏர் ஹோஸ்டஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நடந்த சம்பவம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஃப்ளைட்டில் இவங்க ஏறும் பொழுது இந்த சகோதரியை பார்த்து கேட்டாங்க, எனக்கு நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பற்றி நீங்கள் சொல்வீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஹல்லேலூயா, கரங்களை தட்டலாமா ஆண்டவருக்கு? ஹல்லேலூயா. நம்முடைய அனுதின வாழ்க்கை, எவ்ரிடே லைஃப், நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நம்ம ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, சின்ன சின்ன காரியங்களே, கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருக்கும் போது அநேகத்துக்கு ஆண்டவர் அதிகாரியாக வைப்பார். நம்முடைய வாழ்க்கையே ஒரு ஆராதனையாக மாற வேண்டும். நம்மை காண்கிறவர்கள் இயேசுவை காண வேண்டும். அதுதான் ஒரு புத்தி உள்ள ஆராதனை. ரெண்டு சின்ன பசங்க இருந்தாங்க, சகோதரி சகோதரன். பொண்ணுக்கு வந்து 8 வயசு, பையனுக்கு வந்து 5 வயசு. அப்போ அவங்க அப்பா அவங்கள கடைக்கு கூட்டு போகிறாங்க. கடைக்கு கூட்டும் போது பக்கத்தில் ஜூ இருக்குது. இவர் அப்பா சொன்னார், நீங்கள் ஜூவில் போய் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, நான் கடையில் போய் எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீங்கள் ஜூவில் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் 25 பைசா கொடுத்தாங்க. அப்போ 25 பைசாவுக்கு ஜூவில் போயிட்டு வரலாம். ஸோ ரெண்டு பேரையும் அனுப்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த மூத்த மகள் அவங்க அப்பா பின்னாடியே வந்துருச்சு. என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஜூவில் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 50 பைசா, அதனால் என்னுடைய 25 பைசாவை தம்பிக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அந்த தகப்பனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. சின்ன ஒரு காரியம்தான், ஆனால் உடனே தம்பிக்கு விட்டு கொடுக்குற ஒரு மனப்பான்மை இருந்தது. ஏனென்றால் பெற்றோர்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காண்பித்தார்கள். தியாகமாக இருக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும். அன்பு என்று சொல்லப்படுகிறது கிரியையிலே காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு போதித்ததுனால இவர் எதுவுமே சொல்லலை. அந்த சிறுமி 8 வயசு தான், அந்த சிறுமிக்கு தம்பிக்காக விட்டு கொடுத்துட்டாங்க. எத்தனை அக்காமார் உங்கள் தம்பிக்காக விட்டு கொடுப்பீங்க? எத்தனை அண்ணமார் உங்கள் தங்கச்சிக்காக விட்டு கொடுப்பீங்க? ஹல்லேலூயா. எத்தனை கணவர் உங்கள் மனைவிக்காக விட்டு கொடுப்பீங்க? எத்தனை மனைவிகள் உங்கள் கணவருக்காக விட்டு கொடுப்பீங்க? அனுதின வாழ்க்கை பிரியமானவர்களே, அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அனுதின வாழ்க்கை, நாம் வாழுகிற வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அந்த சாட்சி உள்ள வாழ்க்கை தான் ஆண்டவருக்கு ஆராதனையாக இருக்கிறது. அதுதான் சொல்றார், அதுதான் நீங்கள் செய்கிற புத்தி உள்ள ஒரு ஆராதனையாக இருக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அவருடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவருக்கு கொடுக்கிற பெஸ்ட் காணிக்கை எது தெரியுமா? அது வேற எதுவுமே இல்லை, நீங்கள் ஒன்று ஆனந்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்கலாமா? நம்ம யாவரும் எழுந்திருக்கலாம். தேவ சமூகத்தில் தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறதை பற்றி நாம் பார்த்தோம். ஆண்டவர் எப்படி விரும்புகிறார். தசம பாகத்தையும் காணிக்கையும் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வரும்படியாக பொருத்தனை பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாத குறைவு இருக்குதா? தேவனை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இதில் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சபையின் விசுவாசிகள் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கப்படுகிறதை நாங்கள் கண்ணார பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தசம பாகம் காணிக்கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஹல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் கொடுக்கலன்னா ஒரு பொருத்தனை பண்ணுங்க, ஆண்டவர் இனி நான் அதை கொடுப்பேன். கொடுக்குறவங்க விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரே நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க, வானத்தின் பழங்களை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் வருஷிக்கு பண்ணுவேனோன்னு சொல்லி சோதித்து பாருங்கள். வாக்கு பண்ணியிருக்கிறீங்க, அந்த வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்கிறோம் சொல்லி கொடுக்க எல்லாரும் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை ஏறெடுப்போமா? கொஞ்ச நேரம் எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஓ துராமா மாமா, ஷதுராமா, துராமா மாமா,
ஆண்டவரே நாங்க உமக்கு பெஸ்ட்டா தான் கொடுப்போம்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த காலவேளை என் சூழ்நிலையை நான் பார்க்கலப்பா, இந்த பிரச்சனையை நான் பார்க்கல, உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நான் ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ தூராமா மாமா ஷதூராமா தூராமா மாமா மாமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நீர் விடுதலையை கொடுத்து விட்டீர். நன்றியப்பா, என் கடன் பிரச்சனையை மாற்றி விட்டீர், அதற்காக நன்றியப்பா. ஓ, என் வியாதியை நீக்கி விட்டீர், அதற்காக நன்றியப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலையில ஜீவ பலியாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கலாமா? நம்முடைய ஐம்புலன்களை ஒப்பு கொடுக்கலாமா? நம்முடைய யோசனைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய அனுதின வாழ்க்கை உமக்கு ஒரு ஆராதனையாக மாற வேண்டும். ஆண்டவரே, என்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும், எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலவேளையிலே எங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் ஆளுகை செய்வீராக. எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய செய்கைகள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா. இயேசுவே எங்கள் ஆண்டவர், இயேசுவே எங்கள் ராஜா என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையின் மூலமாக நீர் வெளிப்படுவீராக. வருகின்ற நாட்களிலே உமது ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உயிரோடு எழுந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஒரு வாழ்த்தி செல்லுங்க. தயவு செய்து அந்த ஃபார்ம் செல்கிய 1:6 11 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். மல்கியா 1:6 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். மலக்காய் சாப்டர் 1:6-11. ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார், அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதினாலேயே. ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதினாலேயே. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து. அவன் உன்மேல் பிரியமாய் இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். இப்போதும் தேவனுடைய 8:10 வரைக்கும் படிக்கலாம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதினாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை சோதிக்காதீங்கன்னு சொன்ன தேவன் ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் சொல்றாரு, என்னை சோதிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறார்? தசம பாகம் காணிக்கையும் என்னுடைய ஆலயத்திலே ஆகாரம் இருக்கும்படியாக நீங்க கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்லுகிறார். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? தசம பாகமும் காணிக்கையும் யாருக்குரியது? அது கர்த்தருக்குரிய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள். அப்பொழுது நம்மேல் இறங்குவார். இது உங்களாலே வந்த காரியம். அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான்? என் பலிபீடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள். உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் கைகளில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்ததல்ல. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மல்கியாவினுடைய புஸ்தகத்தை நீங்கள் படிப்பீர்களானால் அதிகமாக
கொடுக்கிறதை பற்றியும் பலியை பற்றியும் காணிக்கை பற்றியும் சொல்கிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிற திறவுகோல் அதுதான். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க எப்படியாக கேட்கலாம், புதிய ஏற்பாட்டில் எங்க தசம பாகத்தையும் காணிக்கையும் பற்றி போட்டிருக்குன்னு சொல்லி மத்தேயு 23:23 படிக்கலாம். மத்தேயு 23:23. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, நீதி நியாயம் எப்படி ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டும், என்னத்தை நாம் கொடுக்க வேண்டும், எதை நாம் கொடுக்க வேண்டும், கொடுக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அருமையாக கொடுக்கிறதை பற்றி இந்த மல்கியானுடைய புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். 3 நாம் படிப்போமானால் அதில் எப்படி நம்முடைய தசம பாகத்தையும் நம்முடைய காணிக்கையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதில் தெளிவாக போட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு காணிக்கையை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார், அல்லது ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, முதலாவதாக ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், அவருக்குரியதை நாம் அவருக்கென்று கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்குரியது அவருக்கு கொடுக்க வேண்டும். மல்கியா 3:23.